அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி வீடியோ ஒன்றை டிடிவி தினகரன் டீமை சேர்ந்த வெற்றிவேல் வெளியிட்டார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா ஜூஸ் சாப்பிட்ற மாதிரியும் டிவி பார்க்குற மாதிரியும் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை சசிகலாவும் தினகரனும் சேர்ந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு புதிய செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. நான் தான் ஜெயலலிதாவோட பொண்ணுன்னு பெங்களூரை சேர்ந்த அமிர்தா சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை பொறுத்துக்க முடியாத டிடிவி சசிகலா டீம் தீபாவை எப்படி அவங்க அண்ணனை வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே மாதிரி அமிர்தாவை அடக்கிறதுக்கு தான் இந்த முயற்சியை எடுத்திருக்காங்களாம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சசிகலாவும் டிடிவியும் சேர்ந்து பெங்களூரில் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து இந்த வீடியோவை கிராஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்களாம். தமிழக மக்களையும் கவர்மெண்ட்டையும் ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசம் செஞ்சு தங்களோட பேரில் சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும். ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அவங்க பேரில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் சசிகலாவும் சசிகலா ஃபேமிலிக்கு தான் சேரணும்னும் ஜெயலலிதா கிட்ட சைன் வாங்கினதாகவும் ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் ஜெயலலிதாவோட பொண்ணு நான் தானே அமிர்தா கேஸ் போட்டிருக்காங்க. இதை வந்து சசிகலாவும் தினகரன் டீமாலையும் பொறுத்துக்க முடியல. அமிர்தாவையும் தீபாவையும் அடக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை எடுத்து ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா கையெழுத்து இருக்கிற மாதிரி பல டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிருக்கிறதாகவும் செய்தி வெளியாகிருக்கு. இந்த நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அவங்களோட ஜூஸில் பாய்சன் கலந்து கொடுத்து சசிகலா அவங்கள கொண்டுட்டதாகவும் ஒரு விஷயம் வெளியாகிருக்கு. ஜெயலலிதா உடலை தோண்டி டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் இதுக்கான குழப்பங்கள் தீரும். விசாரணை கமிஷன் கிட்ட இருந்து நல்ல பதில் வருமா, இதுக்கான குழப்பம் தீருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.